Hey guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீனா வழக்கம் போல நம்ம டுர்னமென்ட் வீடியோக்குல வந்தாச்சுங்க. அதாவது எனக்கு பார்த்தீனா 2 3 நாளா எந்த விதமான மேட்சஸ்மே கண்டக்ட் பண்ணவே கிடையாது. சோ அதனால பார்த்தீனா 2 நாள் சேனலுக்கு லீவு விட்டாச்சு. வேற ஒண்ணும் கிடையாது. நானும் வேற ஏதாவது கண்டென்ட் போடலாமா தான் யோசிச்சேன். பட் எதுமே எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல. என்னன்னு பார்த்தீனா ஒவ்வொண்ணும் மொக்கையா தான் இருக்குது எல்லாமே. அப்டேட்ஸ் எடுக்கலாம் அப்படினு பார்த்தீனா நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா வராது. ஒரு சில அப்டேட்ஸ் வந்தாலுமே அது ரொம்ப நாள் கழிச்சு வரும். அதனால பார்த்தீனா அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகற மாதிரி தெரியல. ஓகே, அது பார்த்தீனா நம்ம அதை பத்தி நல்லா ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன் ஆக்சுவலாக அது என்ன டோர்னமெண்ட்டுன்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு வாக்கில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்லாம் இன்னும் கண்டக்ட் பண்ணவே கிடையாது. ஓகே, இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி விளாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சது இல்லை ஐடென்டிஃபை பண்ணீங்க அப்படின்னா சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் செக்ஷனை பொறுத்து நம்ம கண்டென்ட் அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் செக்ஷனை பொறுத்தளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கமெண்ட் பண்ணுறத பொறுத்தளவுக்கு தான் வீடியோ போடுறவனோட மனநிலை இருக்கும். அது வந்து உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் லூட் பண்ணியாச்சுங்க. கேப்டன் ப்ளூ ஸோன் கொடுத்தாங்க. ரொம்ப தூரம் லாங் ஆனால் கேப்டவுனுங்கிற பாருங்க இது பார்த்தீங்கன்னா 2 3 நாளாக நம்ம வாய்ஸ் கொடுக்காதனால ஒன்றுமே வரமாட்டேங்குது. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் லூட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸோன் போட்டாங்க. ஆப்போனண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான். அந்த இடத்துல நான் ஸ்பாட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம டீம்மேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூரமாக போயிட்டாங்க. ஏன் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ஓகே இதுக்கு மேலே அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கோசரம் நான் இங்கே ஸ்குவாட் இருக்கிற மாதிரி நான் காமிச்சிக்கிறதுக்கோசரம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்கிட்ட அவங்க புஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 33 அளவிற்கு செகண்ட் ஸோன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் ஃபுல்லாக இருக்குது. டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வாங்க எப்பயுமே ஜோன் இந்த பக்கம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேணாம் வேணாம் நம்ம வேலையை பெறலாம் அப்படின்ட்டாங்க. சரி, ஓகே, நான் இங்கிருந்து எப்படியாவது டீமை முடிக்கலாமா இல்லை இடம் ஒரு கிலாவது கிடைக்குமா அவசரப்படுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் எவனுமே எதுவுமே பண்ணுற மாதிரி இல்லை. சப்போஸ் எவனால் ஜன்னலுக்கு வெளில வருவான் தெரியாமல் வெளில வந்துட்டாக்கோ நம்ம ட்ராக் பண்ணி எனிமே முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நல்லா டேமேஜ் அடிச்சிட்டு இருந்தேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேற லெவலில் டேமேஜ் போகும். இப்போ நல்ல வேற லெவல் டேமேஜ் போகும். இங்கே பாருங்க சரியான டேமேஜ் கிட்டத்தட்ட அவனுக்கு பார்த்தீங்கன்னா 150 ஹெச்பிக்கு மேலே போயிருக்கும். சரி, ஓகே, ரைட்டு, அவனை குறைச்சிட்டாச்சு எப்படியாவது அவனுக்கு பயந்துருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நின்றுட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் ஹோல்டு பண்ணுறது காரணமே நான் அவனை அடிக்கிறதுனால தான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி ஏறி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பேக்கப் போய் தான் அவனு வேறு வழியே கிடையாது. ஏன்னா ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க. இந்த இடத்துல நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏதாவது நம்மளை அடிக்கிறாங்களா இல்லை நல்ல டீமா முக டீமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருந்தேன். ஆனால் எதுவுமே எனக்கு தெரியல. அதாவது இந்த டோர்னமெண்ட் என்ன விஷயம் சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா டோர்னமெண்ட்டு எனக்கு திடீர்னு இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நான் சொல்லிட்டேன் இதில் எந்த டீமுமே எனக்கு பார்த்த மாதிரி தெரியல. எல்லாமே புது டீமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாத இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சு. ஜோன் ப்ரொடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி பண்ணுறாங்க. எல்லாருமே சென்ட்ரு ஜோனுக்கோசரம் அவ்வளோ டீம்ஸ் உள்ளே வருவாங்க. ஆனால் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ஜோனுன்ல ஜோனுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் விளாண்டாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஜோன் இருக்கும் அந்த டீமுக்கு அட்வான்டேஜஸ் அதிகம். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்தால் ரொம்ப நேரத்துக்கு இருந்தால் ரிஸ்க். அதனால் பார்த்தீங்கன்னா நான் கிளம்பிட்டேன். இங்கே வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் போகஞ்சிட்டு கிடந்தது. சரி, ஓகே, ரைட்டு, நம்ம காரை தட்டிடுவோம். என்கிட்ட வேறு மிஸ் ஆக கேரக்டர் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் போயிட்டு அப்படியே வந்துட்டேன். இதை போய் நம்ம டீம்மேட்டை சொன்னாலும் நம்ம டீம்மேட் நம்மளை கழுவி கழுவி ஊற்றுவாங்க. ஏன்னா ஒரு மிஸ் ஆக கேரக்டர் கூட எடுத்துகிட்டு வர மாட்டே அப்படின்ட்டு. சரி, ஓகே, கார் எடுத்துட்டு எங்கே போகிறதுன்னு தெரியல. ஏன் எங்கே வரட்டும் அப்படின்னு கேட்டேன். எங்கிட்ட வாங்க நான் இனிமே அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாலும் சரி, ஓகே, ரைட்டு, உங்கள்கிட்ட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே எங்கேயாவது அடிக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தேன். எங்கடா அடிக்கிறாங்க எனிமி ஸ்பாட்டும் போட மாட்டேங்கிறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம டீம்மேட் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோவர் அழுத்தி அங்கே ஏறி போயிட்டார். சரி, ஓகே, எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. சரி, ஓகே, ஒரு மேலே தான் இருக்காரு, ஒரு காலகடியிலே போய் உட்காந்துக்குவோம், அதுக்கப்புறம் எனிமே ஸ்பாட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு. நம்மால் பார்த்தீங்கன்னா பைக்கை கொண்டாந்து இங்கே போட்டார். சரி, ஓகே, எப்படி பேக் அடிக்கிறதுக்கு பைக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ்லாம் எங்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க எங்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வேற இங்கே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ரைட்டு, ஓப்பனில் மாட்டிக்கிட்டாப்புல நம்மளே மாட்டி விட போகிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு நான் பயந்துக்கிட்டே உள்ளே வந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த பாலம்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அதாவது ரெண்டு பக்கமும் இருந்து அடிப்பாங்க, எந்த பக்கம் இருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது. வால் உடைப்பாங்க, ஸ்கைலர் விடுவாங்க, வேற லெவல் காமிப்பாங்க. அதில் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒருத்தர் இருக்கானுங்களே என்ன ஸ்பாட் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கோப் பண்ணி பார்ப்பேன். பையன் எனக்கு எப்படி ஹெட்ஷாட் வைப்பான் பாருங்க. ஏடபிள்யூஎம் போல் அது பார்த்தீங்கன்னா ஸ்கோப் பெருசு, அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சுட்டான். எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் ஆட் அவ்வளோக்கும் தெரியவே இல்லை. நம்ம டீமேட்டில் பார்த்தீங்கன்னா கார் 90 வச்சு மாற்றி மாற்றி போட்டு டவுன் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அங்கே டவுன் எடுத்தாலுமே ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிவ்யூ பண்ணிடுவாங்க, அதுதான் ஒரு விஷயமே. ஓகே, டோர்னமெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப்பில் ஒரு குரூஸாக கன் கிடச்சிருச்சுங்க. வேறு லெவல் தான் குரூஸாக கிடச்சிருச்சுனால ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழுத்தி பிடிக்கலாம். அந்த வித்தவுட் கன் ஸ்கின் தான். வித்தவுட் கன் ஸ்கின்ங்கிறப்ப சைடில் போகிறப்ப அந்த ஏசிஐடிலாம் பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட்டாக படிக்கலாம். இதே ஒரு 80 meter அதாவது மிட்ரேஞ்சில் தான் நல்லாயிருக்கும். உட்பேக்கராக இருந்தாலும் சரி, ஏசிஐட்டியாக இருந்தாலும் சரி, அதே ரொம்ப லாங் ரேஞ்ச் போயிட்டாங்க அப்படின்னா சைடில் ஓடுறவனா 1% கூட உங்களால் தொட முடியாது. அதுதான் உண்மையான விஷயம். அல்லது என்ன டிவைஸுக்கு தொட முடியலையோ அது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்தளவுக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, உட்பேக்கராக இருக்கட்டும் ஏசிஐட்டாக இருக்கட்டும் எல்லாமே மிட்ரேஞ்சு தான் வேறு லெவல் காமிக்கும். ரொம்ப ரொம்ப லாங் ரேஞ்ச், அதாவது அவன் 100 meter அங்கிட்டு போயிட்டானா மறைஞ்சிருவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டானா புல்லட் மேலவே படாது. அதாவது நான் சொல்கிறது சைடில் ஓடும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்துருவேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கணும் நல்ல டேமேஜ் அடிச்சிட்டே இருந்தோம். ஆனால் அவனுக்கு என்ன பண்ணுறது, டவுன் வைக்கவும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா மேலே போட்டுருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நாங்கள் ஜோன் போயிடுவோம், ஏன்னா ஜோன் பார்த்தீங்கன்னா பாலத்தில் இருக்குது நல்ல ஜோனு. சரி ஓகே ரைட்டு, இவனுங்க எப்படி இங்கே வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஜோன் போய் தான் ஆகணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ட்ராப்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம். இதில் ஏதாவது ஒரு லான்ச்சர் கிடைக்கும் அல்லது ஏடபிள்யூஎம் கிடைக்கும் நம்ம டீம்மேட்ஸ்க்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தா எதுலேயும் உருப்படியான கண்ணை கிடைக்க மாட்டேது. ஒன்று ட்ராகனோ கிடைக்குது, அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கையும் 4X போட்டு கொடுத்துட்றாங்க. சரி ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பச்சை கலர் வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அப்போவே ஏர் போட்டு வேறு லெவல் காமிச்சிட்டானுங்க. நல்ல ஒரு ரெட் ஆட் டெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சா பையனுக்கு பார்த்தீங்கன்னா பேன் வச்சிருப்பான் போல், பேன்லேயே அடி விழுந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மேலேருந்து அடிக்கிறாங்களோ அப்படின்ட்டு வந்து பார்த்தா இங்கே பாலத்தில் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம நேடு தானே, நேட கடமைக்கு தூக்கி விசுறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒன்று விசிறிட்டேன். சப்போஸ் இவன் அந்த இடத்துல டவுன் வைக்காமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா M79 டவுன் வச்சுட்டாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என் நேரில் ஏதாவது மாட்டியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே அவ்வளோதான் போல முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம போய் லூட் அடிக்க லூட் அடிக்கலாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், யாரையும் காணா. ஓகே லூட் அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனால் அந்த கண்டெய்னர் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டு, அந்த கண்டெய்னர் இருக்கானா, நம்ம நேராக உள்ளே ஏறி அவனை அழுத்தி விட்டுருவோம் அப்படின்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஓட ஆரம்பிச்சிட்டான். அவனை பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்ஸ் அழுத்தி முடிச்சு விட்டாங்க. சரி ஓகே ரைட்டு, எல்லாரும் முடிச்சிட்டாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வீட்டில் இருக்கிற மேலே ஒரு கண்ணுங்க. ஏன் பார்த்து இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் ஓடிட்டு இருந்தா நான் இப்போ தான் வந்தேனே பார்க்குறேன். எனக்கு கேம்லேயும் ஷாக்கு இப்போவும் ஷாக்கு. என்னன்னா இவன் எங்கடா திடீர்னு வந்தான், அப்போ அவ்வளோ தூரம் லாங் ரேஞ்ச் ஓடுறவனை அடிச்சு முடிச்சுட்டோம், பக்கத்தில் யாரும் இல்லை நினச்சி இங்கே வந்துட்டான். பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 பக்கம் குளோவல் அழுத்தி போட்டேன். சரி ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேக்கில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா பயபுல ஒருத்தன் குளோவல் போட்டு நின்றுட்டு இருந்தான். நல்ல ஒரு அழுத்துங்க இதே பார்த்தீங்கன்னா, வித்தவுட் கன் ஸ்கின்ல குரூஸாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் மிசா கிரேட்டர் வச்சிருக்கான், அதனால பார்த்தீங்கன்னா என்னால் கார் அவ்வளோ சீக்கிரம் புகையவே முடியல. சரி ஓகே ரைட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அழுத்தி பிடிச்சி அதே மாதிரி புகஞ்சிருச்சு. நம்ம டீமே டவுன் ஆகி முடிச்சு விட்டாங்க மகிழ்ச்சி ப்ரோவை. சரி ஓகே இவனை எங்கேருந்து முடிச்சாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் டீமேட்டே. சரி ஓகே ரைட்டு, எல்லாரும் நல்லா கவர் ஆகி நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நேரமாக உள்ள கவர்ல இருந்தால் நம்ம டீமேட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட வரவே கிடையாது. நான் முன்னாடியே வான் பண்ணேன், ஏன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறதே அவங்க ஓப்பன், அந்த இடத்துக்கு நான் போகிறதும் ரிஸ்க் தான். சரி ஓகே ரைட்டு, எல்லாரும் எங்கிட்ட வந்துருங்க வந்துருங்கன்னு ரொம்ப நேரமாக சொல்லிருந்தேன். நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும் அப்போவே சரி எல்லாரும் செத்துருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு ஆள், அதாவது 2 நிமிஷம் ஒருத்தர் இருப்பார் அல்லது ஒரு ஜோனுக்கு ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி ஜோனுக்கு ஜோன் செத்துக்கிட்டே இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நல்ல ஒரு டேமேஜ் அடிச்சுட்டு இருந்தேன். நம்ம டீமேட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கும் தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு இருந்தேன். சப்போஸ் இப்போ நம்ம டீமேட் இன்னொருத்தரும் செத்துருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃபயர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் நின்னா கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் பிடிச்சாகணும். டாப் 3க்குள்ளே பிடிச்சா தான் நமக்கு பாயிண்ட்ஸ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நம்மளால் பொசிஷனை வச்சு பாயிண்ட்ஸ் டெபில் கொஞ்சம் முன்னாடி போக முடியாது, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம டீம் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கில்லு தான் இருக்குது. நம்ம டீமேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 1 kill 2 kill வாக்கில் தான் எடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நாங்கள் மேலே பிரிட்ஜில் வந்துட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற கில்லை மட்டும்தான் எடுக்க முடியும். முக்காவாசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜை போட்டுருக்கலாம், அவ்வளோதான் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மேட்ச் நல்ல ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நல்ல ஜோன் அமைஞ்சது. இங்கே பாருங்கள் கீழே ஒரு ஸ்குவாடே இருக்காங்க. ஏதோ ஒரு நல்ல நேடு என்டர் இருந்துச்சுன்னா கூட நான் அழகாக எப்படியாவது ஒன்று தூக்கி போட்டால் உங்களை கொண்டு இருப்பேன், அல்லது டேமேஜாவது எடுத்திருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் நேடு இருந்துச்சுன்னா நேடும் கிடையாது. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் நடக்குங்க. எப்படி நான் ஜோனுக்கு போகிறேன்னு மட்டும் பாருங்கள், எப்படி போய் கேளமாக உழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் வெயிட் பண்ணி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டீம்மேட்டும் செத்து போயிட்டாரு. சரி ஓகே ரைட்டு, அழுத்தி பிடிக்கிற நம்ம கேளையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அழுத்தி பிடிச்சி டவுன் வச்சுட்டேன். சரி ஓகே அந்த கில் எடுத்துருவோம் சொல்லிட்டு அந்த கில் எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு கில்லை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அழுத்திட்டு இருந்தேன். ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ஜோனில் நல்லா மாட்டிக்கிட்டான். சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் என் புல்லட்டை பாருங்கள், 28 புல்லட் தான் இருக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இதுவே ஒரு 100 புல்லட் 150 புல்லட் இருந்துச்சுன்னா அந்த க்ளோவில் உடச்சா நான் அடிச்சிருப்பேன் அவனை. சரி ஓகே இதை வச்சு ஏதாவது ஹெட் ஏறுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறப்பெல்லாம் ஒன்றுமே ஏறா. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு டேமேஜ், 1 HP பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிட்டேன். இதுவே என்ட்ட ஒரு நேடு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட், நல்ல ஒரு டேமேஜ். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ட 0 புல்லட் ஆயிடுச்சு. சரி ஓகே ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பராஃபலம் மாற்றி இருந்து அடிக்கிறதுக்குள்ள கில்லும் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டேமேஜ் அடிச்சுட்டான். எனக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிருச்சு. என்னடா அது கொடுமை, நமக்கு வந்த சோதனை ஒன்றுமே பண்ண முடியல, பின்னாடி ஏதாவது வழியாக குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பின்னாடி குதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. சரி ஓகே ரைட்டு, டாப் 5 தானே, டாப் 5னா 5 பேர் இருக்கும் அப்படின்னா டாப் 2 டாப் 3 கிடச்சிரும், டாப் 2 கிடச்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நல்ல ஒரு இதோட தான் இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுமேட் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடித்தா இவனுக்கு ஒரு நல்ல டேமேஜ் போயிருச்சு. சரி ஓகே நேடு வேறு போட ஆரம்பிச்சிட்டானுங்க, வாழை அப்படி அழுத்திட்டு இங்கே இறங்கிடுவோம்னு பார்த்தா லெஃப்ட் சைடு ஒருத்தர் இருந்திருக்கான். மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா அடிச்சு நான் முடிச்சு விட்டேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டாப் 3 பொசிஷன் தான் கிடச்சிது. இந்த இடத்துல பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எவனுக்கு பூயா போச்சு அப்படியே தெரியாத அளவுக்கு போயிருச்சு. ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 3 தான் கிடச்சிது. ஓகே கைஸ் இந்த வீடியோ தானே முடிஞ்சு, இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நாளை
ஆரம்பிக்கலாம்னு சொல்லிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, லவ் வெல் கைஸ்.